கண்ணா பின்னான்னு கலர்ஃபுல்லாக இருக்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம சிங்கார சென்னை தான். நம்ம சென்னை தன்னை மட்டும் இல்லைங்க, தன்னை சுற்றி இருக்கிற நிறைய விஷயத்தை அழகாக உருவாக்கியிருக்குது. சென்னைக்குன்னு ரெண்டு பெருமையான விஷயம் இருக்குதுங்க, ஒன்று மெரினா, இன்னொன்று சினிமா. அப்படி மெரினாலேருந்து உருவான ஒரு சினிமா தான் இது. வாங்க பார்க்கலாம். சூப்பர்டா, செம்ம டியூன் மச்சான். மச்சான் நீ மட்டும் படம் பண்ணனு வச்சுக்கியே, சத்தியமா சொல்ற மச்சான், நீ தான் நம்பர் ஒன் மியூசிக் டைரக்டர். நம்பர் ஒன் பின்னிட்டடா, பின்னிட்ட டியூன்டா இது. டேய் டேய், இது உடனே தெரியல, நீலா ஒரு கேமராமேன். பு விடு மச்சான், படை டியூன் தான் பூசா போடுறானுங்க, யாரு கண்டுகிட்டா கேட்டா கலிபோர்னியால கம்போஸ் பண்ணனும் வாங்க. இதெல்லாம் சகஜம் மச்சான், விடுடா விடு. Oh my gosh, oh my gosh, oh my gosh, it's my best friend calling me again. I wonder if something's wrong. இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டு இருக்கா? காலங்கத்தல் நினைச்சு தூங்கிட்டு இருக்க. குட் மார்னிங் மணி. ரெண்டாவது உனக்கு குட் மார்னிங்கா? ஏன்டி இத்தனை மிஸ் கால் கொடுத்த, எதுக்கு? அந்த கவர் எடு. என்ன கவர் எடுக்க வரேன்னு? மச்சான் என் பேரு பைலாக்ஸ்டா. ஏய் யூடியூடா. ஏய் என்னடி இது, படம் கமிட் ஆயிடுச்சு. படமா மச்சா? நேத்து ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண, பார்த்த உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. கதை கதை எதுவும் சொல்லல, டைட்டில் மட்டும் தான் சொன்னேன், அதுக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அது கூட அவர் சொன்ன டைலாக் தான். ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆக்ஷன்மா, கண்ணை புழிஞ்சு கர்ச்சிஃப் நினைற மாதிரி ஒரு சென்டிமெண்ட், உருகி உருகி நெஞ்ச நக்கற மாதிரி ஒரு லவ். இந்த மாதிரிலாம் ஒரு கதை இருக்கு சார். அப்படியா? இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்து ஓரமா வச்சிருமா? என்ன ஏன் சார்? அதெல்லாம் இப்ப செட் ஆகாதுமா? இப்பெல்லாம் யாருமா குடும்பத்தை பத்தி கவலைப்படுறாங்க? இல்ல யார் தான் இப்ப உருகி உருகி லவ் பண்றாங்க? முடிஞ்சா சிரிக்காம உட்காந்து படத்தை பாரு. அந்த மாதிரி ஒரு கதை, சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் புண்ணாகணும், அந்த மாதிரியும் ஒரு கதை. ட்ரெண்டு ட்ரெண்டுமா, எடுக்கிற படம் சும்மா பிச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஓடணும். கண்ணா பின்னா இருக்கு சார். இருந்த முதல்ல அத சொல்லு கேப்போம். டைட்டிலே கண்ணா பின்னா, ஐ திங்க் இது ஒரு காமெடி ஸ்டோரி. யா 100% காமெடி. சூப்பர்மா. டைட்டிலே இப்படினா படம் எப்படி? நம்ம கம்பெனில முதல் படம் கண்ணா பின்னா. Thank you sir. இப்பவே அட்வான்ஸ் வாங்கிக்க. Sir, I have a team. Cameraman, music director. அவங்களுக்கு கொடுத்துருவோம். மாரி பாவி மச்சான். கதைக்கு நடி பண்ண போற? ஊர்ல என்ன கதையா இல்ல? சிங்காரி அக்காவை பார்க்கணும். அக்கா உள்ள பொல பொலம் பொலந்துட்டு இருக்காங்க, எதுக்குமா பார்க்கணும்? அவங்க கிட்ட அவங்க வாழ்க்கை கதையை கேட்கணும். அதான் ஏன் பாட புத்தகத்துல சேர்க்கப்படுறீங்களா? அண்ணா நாங்க ஒரு படம் எடுக்கிறோம், அதுக்கு கதை இல்ல. அக்காவோட கதை எடுக்கலான்னு சொன்னா. அதான் படம் எடுக்கிறேன்னு கிளம்ப வேண்டியது, கதை இல்லைன்னு தெரியுது.
அப்புறம் எவன் கதையாக திருடி படம் எடுக்கிறது, அவார்டு வாங்குவது, அண்ட் போஸ்ட் கொடுக்கறது, வா ஏ வேலை தான். ஏதோ படமா கதையா என்னன்னு நீயே கேளுக. நான் ஒண்ணா அக்கா, உங்களை எங்களுக்கு நல்லா தெரியும், ஆனால் எங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு படம் பண்ண போகிறோம், உங்கள் ஸ்டோரி எங்களுக்கு வேணும். ஏன் ஸ்டோரி? ம், படம் இருக்க போகிற. ஆமாம், என்ன கதை? உங்கள் லைஃப் ரியல் ஸ்டோரி. நான் இங்கே எப்படி இவ்வளோ பேர் ரவுடியா? நீங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லிட்டா போச்சே. அப்போ எனக்கு என்ன ஒரு 14-15 வயசு இருக்கும். ம், சும்மா அப்படியே தக 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 தகன்னு தக்காளி பழம் கலர்ல இருப்போம்பா. என்னடா கதை கேட்டா கதை விடுறாங்க. நம்பப்பா. சரி 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 சரி. என் வீட்டு பக்கத்துல எதிர வீட்டுல ஒரு பையன், சும்மா தலை கணக்கா கலர்னா கலர், சும்மா அப்படி சொலிப்பா. அப்படியே இந்த சிங்காரி துபுக்கோடின்னு வந்து நம்மளை ரொம்ப மெர்சல குத்துக்கு நேக்குறான். ஒரு நாள் மாறி போச்சு அஞ்சாலாம். நானும் என்ன பண்ண, அப்படியே ஜக வாங்கிட்டு நானும் மாடிக்கு போனும்பா. பையன் தனியா இருக்கானே, பேசி கரெக்ட் பண்ணிடலான்னு அப்படின்னு போனும்பா. போயிட்டு எவ்வளோ கெஞ்சுறான் கெஞ்சுறான், கண்டுக்க மாட்டான்பா. அப்படியே காலில் உண்டம்பா. எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லப்பா. எனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கோ. இந்த சிங்காரிக்கிட்டே வேலையை காட்டலாமா? வந்துச்சே பாரு பாவம். அப்படியே போட்டேன். என்னது கொண்டுட்டீங்களா? அடச்சி கஸ்மாலம், யான் சொல்லத்தை நான் கொன்றோனா? அப்புறம் அப்புறம் வேற ஏரியாக்கு போனுமா? அங்க ஒருத்தனை பார்த்தனா ஏண்டது பிரா, இது மட்டும் படமா எடுத்த ஊரே மூஞ்சில காரி தப்பு. சரி போதும் கா, நாங்க கிளம்புறோம். ஓகே, இன்னும் நான் ஸ்டோரிய சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள கிளம்புறேன்ரா. இது தேவையா இருந்து கடிச்சிச்சுக்கா, நாங்க வரோம். ஏய் உட்காரா. ஏய் யாராங்க? கேட்டல் போடுறா. தோ மூறகா. பின்னடி பண்ண போற கதைக்கு என்ன பண்றது மச்சா? ஒன்று பண்ணலாமா? ஏதா கதையை திருடி எடுத்துருவோம். டேய் நியூஸ் மாரி பேசாத, அவள் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டா. இப்போ கதை ரெடி பண்ணியே ஆகணும். ஏதா ஐடியா சொல்லு. பேசாமல் ஓனாக எழுத வேண்டியதானே. அங்கே என்ன பார்க்குற? சீதை. அவன் தான் நம்ம கதை, அவனை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். யாரு? எஸ்கியூஸ் மீ, சாக்லேட் ப்ளீஸ். எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. எதுக்கு? சும்மா சாப்பிடுங்க. ஹலோ, விளையாடுறீங்களா? அதெல்லாம் இல்ல, எங்க ஆயா சொல்லிருக்காங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ண முன்னாடி ஸ்வீட் சாப்பிடணும்னு. அப்படி என்ன நல்ல காரியம் பண்ண போறீங்க? அப்படியே உங்களை பிக்கப் பண்ணிட்டு 11:00 சத்யம்ல ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ராவுத்தில் மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்கும், அதை சாப்பிட்டுட்டு அப்படியே பெசனர் பீச்சில் போய் சி வெயிலில் உங்கள் முடியலனா என் முடியல நீங்கள் கடலையை வறு வறு வறுன்னு வறுக்கலாம். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் இருக்குது, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டிஃபனு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்க, உங்கள் வேலையை பாருங்கள். ஆள் இருக்கா? ஓகேவா? ம், ஓகே ஓகே. ம், சரி எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிற?
ஓபன் பண்ணா இந்த அண்ட சராசரம் அதில் வாழும் உயிர்கள்னு நம்ம எஸ்ஜி சூர்யா சார் ஸ்டைல்ல படத்தை ஓபன் பண்ணலாம்னா அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சுது. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவனை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இவன் யாரு, இவன் ஃபேமிலி என்ன, இவன் அப்பா யாருன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா? நண்பா, இவ்வளவுதான் நான் ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறாடா. யாரா அங்க பாருடா என் தேவதைய. மனசுல இருக்கிறத அப்படியே கொட்டி இருக்கண்டா. அப்படியே குப்பத்தில போட வேண்டியதானே, இங்க எதுக்கு எடுத்து வந்த? எப்படி நிப்பாட்டா பாரியா, எனக்காக என் நண்பன் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற? இந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்தவன் தாங்க நம்ம ஹீரோ. வாங்க கதைக்கு போலாம். என் புக் பாத்தியா? இல்ல இல்ல, நீ புக் பார்த்த? இல்ல நான் பார்க்கல. நீ பார்த்தத நான் பார்த்தேன். ஆமா நான் பார்த்தேன். இப்ப என்ன, ஏன் பார்த்த? நனைஞ்சு போச்சு. அப்பா நல்ல வேலை செய்தாப்பா. அம்மா பாரு அப்பா அடிக்கிறாரு. இப்ப பாரு என் பிள்ளை அடிக்கிறதே உங்களுக்கு வேலையை போச்சு. அவன் ஏதாவது விவரமா கேட்டானா உங்களுக்கு பிடிக்காதே? ஆமா தெரியாம தான் கேக்குறேன். 1.5 மணி நேரமா பாத்ரூம்க்குள்ள அப்படி என்னதாங்க செஞ்சிட்டு இருந்தீங்க? கையில இருக்கிறது அவ்வளவு வேண்டாத வேலை. மேல் வீட்டுல காவா அடிச்சது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வந்து பார்த்தா உன் வீட்டு கக்கசுல தான் பேப்பர் பேப்பரா வருது. சும்மாவே ஆடுவா, இதுல சூளாய் தேர குடுக்குறானே. பேப்பர் போடுறதா இருந்தா கையில அங்கே போடுமா? ஏமா கக்கசுல போடுற, இதே பொழப்பா போச்சுமா? நானும் எவ்வளவுதான் நோண்றது. ஐயோ ஐயோ ஐயோ, என்னன்னா உங்க அப்பா மாதிரி கேவலமா நினைச்சியா? இதோ பாரு, என்ன தவிர யாரும் உங்க அப்பாவை கேவலமா பேசுற எனக்கு பிடிக்காது. ஓகே ஓகே, ஒன்று பண்ணு, நமக்குள்ள சண்டை வேண்டாம். எப்படியோ கொஞ்ச நாள் நம்ம பிரிஞ்சிருவோம். என் பேர் உன் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சுக்கோ, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்படி இப்படின்னு ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சதுன்னு பாக்குறீங்களா? அதுதான் இல்லை, பிரச்சனையே இதுக்கப்புறம் தான் ஆரம்பம். ஆரம்பிச்சாலே இருக்கும் போதே அப்படி
அப்படியே கண்ணிலே கொஞ்சிக்கிறீங்க அப்படியே. நான் மோசம் பண்ணி எனக்கு தெரியும்யா, அதான் பாத்தனே ஒரு திருச்சிய முடிய முடிய இப்படி பயந்த நம்ம ஹீரோ இப்ப எப்படி அடி பின்றாரு மட்டும் பாருங்க. ஹலோ ஹலோ, இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, கொஞ்சம் திரும்பினில. பாப்பா தான் நிக்கிறாங்க. வா வா, நீ அடிப்ப. அடிக்க மாட்டேங்க வா. உன் வயசுக்கு அது பாப்பா, என் வயசுக்கு அது. ஒழுங்கா ஓடிப்பிடு. பாத்தீங்கல்ல, சின்ன பசங்க கிட்ட இருந்து கூட அடி வாங்குற நம்ம ஹீரோ. இவனுக்கும் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குங்க. வாங்க அது என்னன்னு தான் போய் பாப்போம்.
எந்த நேரமும் அந்த போனை நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் அந்த போன்ல இருந்து தொலைகுதுன்னு தெரியல. கதவை தரடா, கதவை தரடா, இப்ப தரக்க போறியே இல்லையே நீ. ஏ என்ன சும்மா கத்தினா இருக்க? என்ன இல்லப்பா, சோறு சாப்பிடதான். அப்படியே நடி. ஆள பாக்காதப்ப கத்துறது, ஆள பாக்கும்போது நடிக்கிறது. என்ன பார்த்து நான் கத்துற மாதிரி இருக்கடா? இன்னொன்னு தெரியல, ரோட்ல போற நாய் மாதிரி இருக்கடா. எந்த நேரமும் கத்துற கத்துற சொல்லிட்டே இருக்க. சரி அதெல்லாம் விடு. 10 மணிக்கு போனா ரயில்வே ஸ்டேஷன் வரா, போய் அப்படியே கூட்டிட்டு வந்துருப்பா. ஏன் வரவா? அவன் வந்துருவாள்ல, அவன் வந்ததுக்கு அப்புறம் அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ எதுக்கு வரான்னு. வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் கன்றாவி எல்லாம் பேசக்கூடாது. தெரியும். ஏன் உங்க அப்பா மட்டும் என்னடா ஆயிட்டாரு இப்போ? ஏண்டா ஆம்பளைய லட்சமா வேலைக்கு பாரு விட்டுட்டு இப்படி சமஞ்சம் பண்ண மாதிரி வீட்லயே இருக்கு. உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான்லாம் 16 வயசுலேருந்து வேலைக்கு போறேன், இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னால நினைச்சா கூட சும்மா இருக்க முடியல. உன்னால எப்படா சும்மா இருக்க முடியுது? அதான் நீங்களே சொல்றீங்களே, நீங்க வேலை செஞ்சே பழகிட்டீங்க, நான் வேலை செய்யாமலேயே பழகிட்டேன். உங்களால சும்மாவே இருக்க முடியாது, நான் சும்மா இருந்தே பழகிட்டேன். அப்படியே போய் இந்த வேலையை செஞ்சுட்டு கூட்டு வந்துருங்க. நான் என்ன செய்யணும்? நான் தான் முடிவு பண்ணும். நீங்க எப்படி சொல்லலாம்? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு பாரு. Angel comes around, cool breeze all around, she takes my heart away. Excuse me. அது ஏன் வண்டி? அந்த கீ போட்டா தான் ஸ்டார்ட் ஆகும். நான் மேல தான் குடி வந்திருக்கேன், பரவாயில்ல எடுத்துக்கங்க. ஹலோ, கடலை போடலாமா? என்னம்மா லோடருக்கு ஆள் இருப்பாங்க, நீங்க யாரையுமே காணோம். நம்மளால இறங்க முடியாதுமா, வேற ஆள் வச்சு பாத்துக்க. இப்ப வருவாங்க. கரும்புக்கு காத்திருக்கு எறும்பு. தம்பி தந்தி கொடுப்பா, அப்படியே அந்த புக்கம் கொடு. இந்த நேற்றிலிருந்து யாருக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கா? நம்ம நிக்கிறத பாக்குறானா இல்லையா? ஒருவேளை வலிய வந்து நிக்கிறதுனால பிகு பண்றானோ? அவன் ஏன் வரமாட்டேன்னு சொன்னான் இப்பதான் புரியுது. மனசுல நீ என்ன வரமாட்டே பெரிய நல்லது நினைக்கிற. இதுவரைக்கும் அவன் உன்னை பிக்கப் பண்ணலையா? இப்போ பொறுக்கி
சாச்சா சீரியஸாக தான் சொல்கிறேன். ஆமாம், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னியாமே. ஹே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு வச்சுக்கேன். அங்கே பார் என்ன, அந்த ஃபேனுக்கு ஒரு சேலை கிடைக்காது. மாமா ரேஞ்சே வேற. என்ன தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ண உனக்கு கையும் இருக்காது, அவளுக்கு கழுத்தும் இருக்காது. இது பாரு, நான் வேற டென்ஷன்ல இருக்கிறேன். ஆமா, என்ன டென்ஷன் உனக்கு? மாமா சொன்னாரு மூணு நாள் கதவை பூட்டிட்டு உள்ளே இருக்கியாமே. வரியா பாக்குறியா? என்னெல்லாம் பார்த்து வராதா? அப்படி பெரிய சன்னியில் வேணி பார்த்தோன்னு மூடு வர்றதுக்கு. இதை பார், அவ்வளோதான், வந்த வேலையை மட்டும் பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே நாராயணா, போகாதடா. பாருங்க, நீ ஆச்சே அவனாச்சுமா, என் ஆளை விடுங்க. பக்கத்தையே காணா இதுல இருந்தது. ஐயோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. ரெண்டு நாள் ஃபோன்ல அப்படி யாருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இவன் என்னதான் பண்றது? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அவனை இரு, நானே வரேன். யார் இருக்கா? நம்மடதான். அப்ப உங்களதான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நானு வந்ததுல இருந்து பாக்குறேன், ஒரே டென்ஷனா இருக்கீங்க. ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்க பிரச்சனைய சொன்னா உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும் இல்லையா? ஏன் பிரச்சனையா உங்க கிட்ட சொல்லணும்? ப்ளீஸ், என்ன வேற யாரும் நினைக்காதீங்க, சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, போங்க. ஹலோ, கேட்டுட்டு இருக்கல்ல. இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியணும். முடிஞ்சா சால்வ் பண்றேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். கண்டிப்பா தீப்பீங்கல்ல? கண்டிப்பா. உட்காருங்க. ஏ உட்காருங்க, சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க. சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சாங் பேக்கலாம். சாங்கா? ம், நல்லா இருக்கும், கேளுங்க. ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப். சாங்ல நான் எதுக்கு? ஹலோ, குறுக்க பேசாதீங்க. இல்ல, சாங்ல இந்த மாதிரி இருந்துச்சு அதான். ஐயோ, யார் இவங்க? உனக்கு தெரியாதுல்ல? சொல்றேன். அது கீழ, அதான் செமையா இருக்குல்ல. காசு கொடுத்தா செமையா இருக்கும் மச்சான். சும்மா காசு காசு. ஏய், ஓனர் இருக்காரு மாமா, இருந்துட்டு போறாரு. எனக்கு என்ன, ஒரு நிமிஷம் என் வேலைக்கு ஆப்ப வச்சிடாதடா. மச்சான் செமையா இல்ல? ஏய், உள்ள போ, காசு குடுத்துரு போடா. இல்ல வர, நல்ல. ஏய், காசா கேக்குற நீ? எடுத்து வாங்கிரு. இதுல போன ஃபிகர் செம்மையா உசாராகும். சும்மா தக தக தகன்னு இல்ல. Thank you.
எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ இவன் என்ன மச்சான், டேய் இங்க என்ன பண்ற? நீ வர வரைக்கும் இங்க நான் தான் மேனேஜர். விடு மச்சான், வந்துட்டல்ல விடு மச்சி. பைக்ல சமையா இருக்குல்ல? அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் அப்படிதான் இருக்கும். இதுல போன ஃபிகர்லாம் சமைய முடியல. என்ன வேணும் உனக்கு? நம்ம பைக் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டா. அதெல்லாம் காசு இருக்கிறவங்க முடிவு பண்றது. அது இல்லாமலாம் வருவாங்க. என்னடா நீ ரொம்ப தான் பண்ற மச்சான், எதிராக எடுக்கலாம், சூப்பரா இருக்கும். அது நீ தான் முடிவு பண்ணணும். சமையா இல்லாது மச்சான், டெஸ்ட் ஆகி கொடுறா. செக்யூரிட்டி மணி ஆகுதுரா, மண்டி ஆகுறா. ஏய் சட்டை கேட்டுறா, உங்கள்கிட்ட எதுவுமே வாங்கலடா, நீ என்ன வந்த? நீ எதை கேட்டாலும் கொடுத்துருப்பேன்டா, நீ ஏத்துக்கிறே உஷார் பண்ணல. ஐயோ இவ்வளவு போயிட்டாளா? ஹலோ கிண்டல் பண்ணாதீங்க. ஓகே ஓகே கூல். அப்புறம் என்னாச்சு சொல்ல முடியாது, போங்க. சரி சாரி சொல்லுங்க. இல்ல போங்க, சொல்ல முடியாது, கிண்டல் பண்றீங்க. சாரி சொல்லுங்க. சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க. இல்ல நீங்க சிரிக்கிறீங்க. சாரி சிரிக்க மாட்டேன் சொல்லுங்க. ஏண்டா ரூமுக்குள்ள வந்த? ஒரு ரூம் நீ ரூம் நேந்து கிடையாது, போய் வேலையை பாருங்க. டேய் என்னடா பிரச்சனை உனக்கு உங்க அப்பனுக்கும்? எப்ப பாரு ரெண்டு பேரும் நொய் நொய் சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. நாங்களும் வயசு கண்டோம்ல. என்னடா சொல்ற, ஒண்ணும் புரியல. நான் உனக்கிட்ட நீ ஒரு பதில் சொல்ற? நான் சொன்னத அப்படியே போய் அவர்கிட்ட சொல்லு, அவருக்கு புரியும். என்னாச்சு உனக்கு, ஒரு மாதிரியா பேசிட்டு போறான்? என்னதான் உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் பிரச்சனை? எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. புள்ளையாடி வளர்த்திருக்க நீ? ஏங்க நீங்களும் என்னங்க அவன மாதிரி சம்மந்தமே இல்லாம பேசுறீங்க? சத்தமா தான் சொல்லி தொலைங்களேன். வாங்கி வச்ச சீடியை பாத்துட்டாண்டி. அதுக்குதான் தோளுக்கு மேல வளர்ந்த புள்ள இருக்கும் போது இந்த மாதிரி கருமத்தெல்லாம் வீட்டுல வாங்கி வைக்காதீங்கன்னு சொன்னேன். ஏ நீ சம்மந்தம் எல்லாம் பேசுற, நீ தானே உட்காந்து பாத்த? சரி சரி வாய மூடுங்க. அக்கம் பக்கத்துல கேட்டாங்கன்னா காரி மூஞ்சி வழி துப்புவாங்க. முதல்ல அந்த கேசட்ல எடுத்துட்டு போய் குப்பத்தட்டுல போட்டு எரிச்சிருங்க. இனிமே வாங்கிட்டு வராதிங்க. இதுக்குதான் கால காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொல்றேன். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நாளைக்கு அவனுக்கு ஒரு பொண்ணை பாக்குறோம். இனிமே வாங்கிட்டு வந்தீங்க, உங்களையும் சேர்த்து கொளுத்திடுவேன். கொளுத்திடுவியா? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். என்ன பாக்குறீங்க, இவங்களுக்கு ஒரு பக்கம் மீசையும் தடும் இல்லன்னா எங்க ஊர்ல குட்டியம்மா யாரும் பாக்கூடாது சட்டம். மீறி நீங்க பாத்துட்டானுங்க. அதாங்க அண்ணன் ஒரு பக்கம் மீசையும் தடையும் எடுத்துட்டாரு, நீங்க பாக்கலாம், நீங்க மாப்பிள்ளையாச்சே, வாங்க. வாங்க அவசரப்படாதீங்க. அம்மாவும் பையனும் மசம மசம் பேசினா எப்படி? பொண்ணு வர சொல்லுங்க. அவங்களே பாக்குதுனா கரெக்ட் நல்லா பாக்குறாங்க பாரு. குட்டிமா குட்டிமா குட்டிமா
ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. கண்ணு மூடிடுவேன். இது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. ஐயோ, என் கண்ணே பற்றும்ல. இல்ல என்னப்பா? டீ டீ. ஆ ஆ, குட்டிமா எல்லாரும் டீ எடுத்துருவோமா? வேணாவா? இதான் வேணாம் சொல்லிட்டீங்க, கலராவது குடிங்க. மாட்டேன்னு எனக்கு அவனை பிடிக்கல. என்னமா சொல்ற? உனக்கு ஒரு நல்லது நடந்தா எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிண்ணா. அண்ணே, எனக்கு மாப்பிள்ள கூட தனியா பேசணும். வைக்கிறேன். என்ன பண்றாருங்க இந்த 3 இடியட்ஸ்? தம்பி, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. தங்கச்சி வேணாம் சொல்றாங்களா சார்? உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்றாப்ல. தனியா பேசணுமா? எங்கூட ஓடி போறது ஹெல்ப்புக்கு பாலோ. நீங்க பேசணும்னு கூப்பிட்டீங்க, பட் நான் பேசிடுறேன். நீங்க இருக்கிற அழகுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் எந்த விதத்துலையும் நான் பொருத்தமானவன் கிடையாது. என்ன விட அழகான ஒருத்தன் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நான் முடிவு பண்ணிட்டேங்க. என்ன? நான் உங்களுக்கு வாழ்க்கை தரதான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். நீங்க இருக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க இருக்க அழகுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நான் தான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. ஐயோ, டேய் ரெடி பண்ற சொல்றது புரியல? நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்றப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். எலிமோஷன் மாதிரி தெரியும், எம்மி ஜாக்சன் மாதிரி ரியாக்ட் பண்றேன். என்ன பெரிய அழகினப்ப மனசுல சொருவிடுவேன். பாரு, எனக்கு எப்படி பண்ணுவோம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்கே இனிமேல் நான் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன், நீ ரியாக்ஷன் மட்டும் தான் பண்ணும். ப்ரீ போய் போய் இந்த மூஞ்ச பாத்து சொல்லி மீசைய வர பாதி வச்சு நிக்கிறாங்க. திருச்சி மாநகர மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை, இந்த மூஞ்சிகளை நல்லா பாத்துக்கங்க. இவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவாங்க. யாரும் மறந்து பொண்ணு கொடுத்துடாதீங்க. அப்படி அதே மீறி பொண்ணு கொடுத்தீங்க, பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவங்க தலையையும் வெட்டுவேன். ஆமா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்க போனியே, என்னாச்சு? போய் போய் இந்த மாதிரி பொண்ணையா பாப்ப? பார்க்க நல்லதானே இருக்கான் பையன், நல்ல பொண்ணா பாக்கலாம்ல? அவன் கேக்குற மாதிரி பொண்ண நான் பாக்கணும்னா சமந்தா வீட்டுக்கும் தமனா வீட்டுக்கும் நடையாதான் நடக்கணும். பசங்க பொண்ணுங்க அழகா இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சகஜம் தானே? இதுல உனக்கு என்ன சங்கடம் சொல்லு. எனக்கு என்ன சங்கடமா? சங்கடம் இருக்காதா பின்ன? சாந்தி முகூர்த்தம் முடிஞ்ச உடனே அவன் முந்தல முடிஞ்சு வச்சுக்கிறாளுங்க, அப்புறம் அப்பா அம்மெல்லாம் மறந்துட்டு அவ பேச்ச கேட்டு அவ பின்னாடியே போயிடுறானுங்க. அப்புறம் சங்கடப்படுறது நீயா நானா? அட்வைஸ் பண்றதும் ஆறுதல் சொல்றதும் ரொம்பதான் ஈஸிமா. வருவாடி உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தி
எனக்கு ஒரு பொண்ணு பார்க்க சொன்னா இல்ல? அதெல்லாம் முடியாதுரா. எங்க வாங்க, எங்க அந்த பொண்ணு பார்க்க நல்லா அழகா செக்கச்சவேல்னு குலோப் ஜாம் மாதிரி இருக்காளாங்க. இவன் மட்டும் வந்து அந்த பொண்ணை பார்த்தான்னு வைங்க, கட்டாயம் கல்யாணத்துக்கு ஒத்துப்பான். அப்புறம் நம்ம நிலைமை அதோ கதிதான். நம்மளுக்கு இருக்கிறது கருவேப்பிலை குத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளைங்க, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டே, உன்னால நாங்கள் அசிங்கப்படுத்தலாம் போதாதாடா. ஜீப்ல ஏத்தி ரோடு ரோடா அப்பா நினைச்சாலே ஐயோ. இத பாரு, எங்களுக்கு பிடிச்ச பொண்ணு தான் பார்ப்போம், அவளுக்கு தான் நீ தாலி கட்டணும். சாரிமா. என்ன, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சம்பந்தமே இல்லாம அவள்கிட்ட பேசிருக்கேன், என்கிட்ட பேசுற போதில்ல. நீ மொக்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கை சீரழிச்ச மாதிரி என்னால முடியாது. போயா. ஏண்டா பெத்த தாய மொத்தம் சொல்றியாடா? அதான் முதல்ல சாரி சொல்றல, அப்புறம் என்ன? அப்ப நீ முதல்ல சாரி சொன்னது என்ன இப்படி அசிங்கப்படுத்ததானா? ஏங்க என்னங்க இவன் இப்படி சொல்றான், நீங்க இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என்னால தான் சொல்ல முடியல, அவனா சொல்லிட்டு போட்டுமே. என்னது இல்ல, அவனை என்னால எதுவும் சொல்ல முடியே. டேய், உன் கூட பொண்ணு பார்க்க வரவே மாட்டேன்டா. இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. அம்மா போய் மொக்கன்னு சொல்லிட்டல, இனிமே உனக்கு கல்யாணம் நடக்காதுடா. அப்ப எக்ஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்க. என்ன, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னப்பா ஹெல்ப்பு? நான் பொண்ணு பார்க்க போகிறேன். சரி, தனியாக போகிறேன். ஏன், இங்கெல்லாம் என் கூட வர முடியுமா? தாராளமாக வர. நாலு தமிழ் பட டைட்டில் சொல்லணும். நல்லவனுக்கு நல்லவன், சரி ஊர் குழைப்பவன், உத்தமன், இந்த மாதிரி என்ன பெருமையாக பேசணும். பெருமையாக தானே, பேசிட்டா போச்சு. ஆளுக்கு நூறு நூறுரூவா தரேன். பரவாயில்லையே. ஓகேவா? ஓகேப்பா. வாங்க வாங்கப்பா. வெளிய வாங்கடி. மணி 9 ஆக போகுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க. பிறந்தது லேட்டு, ஸ்கூலுக்கு போறது லேட்டு, காலேஜுக்கு போறது லேட்டு, இப்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பலாம்னா அதுக்கும் லேட்டோ. பஞ்சகா உள்ளதா? சூப்பர் பாபா. நீ ஓகேவா பாபா? ஐயோ கொன்னுடுவா உன்னை. ஏண்டி உன்னை பார்க்க வர்றாங்களா, பொண்ணு பார்க்க வர்றாங்களா? சீக்கிரம் பொண்ணு தீசுக்கிறாண்டி. ஏமாண்டி வணக்கம். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பொண்ணு கொடுத்தவங்க தலையையும் வெட்டுவேன், தாலி கட்டுறவன் தலையையும் வெட்டுவேன். தம்பி உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு பார்க்க வந்தோம். பொண்ணா? அப்படியெல்லாம் இங்க ஒண்ணு இல்லையே. கே ஆர் சீனிவாசலு நீங்க தானே? லேதப்பா, என்டி ராமராவ் கார் இல்லோ. நைனா, நேனு ரெடி நைனா. எங்க வீட்டு பிள்ளை? நல்லவனுக்கு நல்லவன். அண்ணன் ஒரு சிங்கம், அண்ணன் ஒரு புலி. புலி அதுல ஏன் பேசுற? அண்ணன் ஒரு பரதேசி, அண்ணன் ஒரு புறம்போக்கு. உனக்கு பொண்ணு கொடுத்த ஏன் கழுத்து போயிடும்? பொண்ணு இல்லாது மண்ணு இல்லாது போடவே. அண்ணே கடைசியா உனக்கு சொல்லிக்கலாமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? Ha 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 ha
அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா நம்பி எந்த யூஸ் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ண நானே தேட ஆரம்பித்தேன். ஹலோ ஹலோ, நான் தான் ஆச்சரிய ஆறுமுகம் பேசுறேன். நீங்க யாரு பேசுறது? அண்ணா, நான் நாராயணன் பேசுறேன். நாராயணனா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்தா? பேப்பர்ல பார்த்தேன். பேப்பர்ல பாத்தீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, சினிமா ஹீரோயின் மாதிரி எல்லாம் பொண்ணுங்க வச்சுக்கீங்களாமே? சினிமா நடிகையா? அதை விட மிஞ்சி போகல. நம்ம கிட்ட இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் என்ன, அது மாதிரி பொண்ணு தானே கல்யாணம் பண்ண ஆசனே? பண்ணிருவோம். பொண்ணு எப்படி இருக்கணும்? ஐயா, சும்மா செக்க செவேனு, அப்படியே மாம்பழ கலரு, அப்படி கொஞ்சமா ப்ரௌன், அப்படி ஓரமா பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கணும். மாம்பழ கலர்ல சிகப்பு ப்ரௌனு, அதுல மிக்ஸ் பண்ண கருப்பு. அப்படிதான் அப்படிதான் வேணும். கொஞ்சம் செலவாகும். கிளம்புறீங்க? மாமன்களா, பொண்ணா தர மாட்டீங்க? என்னடா பொண்ணு, பெரிய பொண்ணு, எல்லாருக்கும் வைக்கிறேன். ஆப்பு சென்னைக்கு போகிறேன். சும்மா அப்படியே செம்ம ஃபிகரை கல்யாணம் பண்ணுறேன். அங்கே இறங்குறேன். இந்த மூஞ்சில கரிய பூசுற.
பாத்துங்க, எங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி பாத்துட்டு. ஐயா ஐயா, நீங்க சீக்கிரம் புறப்பட்டு வாங்கயா, நீங்க வாங்கயா. ஐயா மாரி, வேணா மாரி மாரி, நான் யாருன்னு தெரியும்ல, என் மேல கை வச்சா என்ன தெரியல, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மாரி. மாரி வேணா மாரி, விட்டு மாரி மாரி. சம்பாதிச்சது அளவுக்கு அதிகமா இருந்தா ஆதரவு இல்லாதவங்களுக்கு கொடு மாரி, வேணா மாரி. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லாதவனுக்கு கொடு, ஆனா நீ ஆட கூடாதரா. மாரி வேணா மாரி, விட்டு மாரி மாரி. உங்க அப்ப என்ன போடுறன்னா நாம, விட்டு மாரி மாரி. இப்ப தேடுவான்ல, வர சொல்லு. வாங்கடா. கொலைகாரன் கொலை செஞ்சது யாருன்னு உனக்கு தெரியாது. தெரியாது. அப்போ அந்த கொலைய செஞ்சது நீதானே? கரெக்டா? ஆமா சார். இல்ல சார், இல்ல சார், நான் இல்ல சார். அப்போ அந்த கொலைய செஞ்சது யாரு? எனக்கு தெரியாது சார். சரி, நீ போலாம். அதுக்கு ஒரு அழகான ஒய்ஃப் ஒன்றும் இல்லை, அதுக்கு நான் தான் கிடைச்சனா?
எனக்கு உன்ன விட்டா யாரா இருக்கா? நானு இன்னொருத்த கூட ஸ்டே பண்ணியிருக்கேன்டா. இதுல நீ வரையா? அதனால மச்சான், இதை பாரு, இந்த வாழ்நாள் ஃபுல்லாக அல்லோலப்பட்டு அவசப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற காசை வச்சு ஒரு நிலத்தை வாங்கி, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, ஊரில் இருக்கிற எல்லா பேங்கும் வாசப்படி ஏறி இறங்கி லோனை வாங்கி, அதுக்கப்புறம் வீட்டை கட்டி அப்பாடா அப்படின்னு நடுவீட்டில் படுத்து விட்டத்தை பார்த்தா மேலே ஒரு பள்ளி. அந்த பள்ளி அவனுக்கு என்ன சொந்தமாக வந்தமா? பார்த்துட்டு கண்டுக்காம விடுறது இல்லையா மச்சி? அது மாதிரி நானும் ஒரு ஓரமாக இருந்துருப்பேன்டா. நானே அங்கே அந்த பள்ளி மாதிரி தானே போய் ஒட்டிகிட்டு இருக்கேன். விடுமச்சான், ஒரு வீட்டில் ஒன்று ரெண்டு பள்ளி இருக்குது இல்லையா, அது மாதிரி இருந்துட்டு போகிறேன். சொன்னா கேள்றா, அவங்க கூட நான் இருக்க முடியாதுரா. ஒருத்த என்னன்னா சம்பாதிக்கிற திமிரில் என்னென்னவோ பண்ணுறான், இன்னொருத்த அவனே பிரிட்டிஷ்கார மாதிரி ஃபீல் பண்ணி இங்கிலீஷ் பேச கொள்றான்டா. ஹலோ, ஆ சொல்றா. ஆ இதோ நேரில் ஒன்று சொல்லுண்டா. நீ எங்க இருக்க? இதோ வரண்டா. வாடா போலாம். Yesterday I tried to call your phone. Fully switched up. Why? What happened? Oh my god. Friend ra. Oor la vandiruka. Hi. Hi. Mr. Butler? Yeah. British karnuk apra English ah correct ah pesara India la irukra ore aal. Hey, absolutely. I'm right. எனக்கு தெரியும். ஹே, யூ கோ திஸ் சைடு, யூ கம் தட் சைடு. ஐ வில் கம். யா 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 யா, கோ 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 கோ. வாட் டு யூ வான்? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுவே எனக்கு போதும். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? சிக்கன் மட்டன். சிக்கன் மட்டன், சூப்பர். திஸ் இஸ் சிக்கன். யா, திஸ் இஸ் சிக்கன். ஈட். அச்சா, சாப்பிடுறா. எனக்கு ஒரு ஆசை. என்ன மேன்? எப்படியாவது நானும் உங்களை மாதிரி இங்கிலீஷ் பேசணும். டோன்ட் வரி மேன், நல்லா சாப்பிடு. அப்போ சாப்பிட்டா பேசலாமா? So funny yaar. Inna aarambichidiyaa. You want learn English? I will teach you. Hmm. But one condition. Hmm. Small exam for you. Hmm. Koop vandiran bas komali. A for? Adult film. Chavana. B for? Film. C for? Chief film. D for? That. Philip, wow! கல்யாணம் கல்யாணம் போன் அடிது பாரா. ஏய் மச்சான், போன் அடிது பாரா. மச்சான் மச்சான், டேய் புரோக்கர் பேசுறான் பாரா. தம்பி அழகான பொண்ணு மாட்டிக்கிடுச்சு. பொண்ணு பேரு பேர்லாம் முக்கியம் இல்லையா? சும்மா 18 வயசு, செம்ம ஃபிகரா இருக்கணும். அமௌண்ட் பிரச்சனை இல்லையா? நாங்க 4 பேர் இருக்கிறோம், கூட்டு வந்தீங்கன்னா அப்படியே பாஞ்சிருவீங்களா? இன்னைக்கு என்ன ராங் நம்பரவே போகுது. மச்சான் போனை கட் பண்ணிட்டான்டா. என்னடா பண்ணுங்க போனை வச்சு. ஏய் என்னடா பேசுறீங்க? பொண்ணு ரெடியாண்டா, வந்து பார்க்க சொன்னாரா. ஹலோ, யாப்பா நாராயண பேசுறது. அவனை தூங்கிட்டேனே, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுனாங்கனே. யாப்பா அவ கூட பழகலப்பா, ரொம்ப கெட்ட பசங்கப்பா. அண்ணே விடுங்கனே, கோச்சிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நானா டென்ஷன் ஆகல, அவங்க தான் டென்ஷன் ஆகி போட்டாங்கப்பா.
சரி விடுங்க, நான் மேட்டர் வாங்கினேன். என்னப்பா அவங்க மாதிரியே மேட்டர் மேட்டர் சொல்ற? ஐயோ அண்ணே, விஷயத்த சொல்லுங்கன்னு சொன்னேன் நான். ஆக்சுவலி உனக்கு பொண்ணு ரெடி. எல்லி சுரோட்டுக்கு 9 மணிக்கு வந்துரு. கல் 4 மணிக்கு வந்துட்டுமாண்ணே? ஓ அவசரம் எனக்கு தெரியுதுப்பா. 9 மணிக்கு வந்துரு. 9 மணிக்கா? சரிண்ணே. என்ன 9 மணிக்கு வர முடியல? என்ன ஆளை காணுமே, எங்க போயிருப்பேன்? போன் வேற வரல அண்ணே. போலண்ணே. எப்பா நாராயணா, மணி என்ன ஆகுது? பத்தாச்சு, போலாண்ணே. 9 மணிக்கு வரும் சொன்ன, இதுல வர 4 மணிக்கு வரும் சொல்லியா? 4 மணிக்கு வந்தானே, கூட்டி வந்தானே, போயிட்டேன். 4 மணிக்கு வந்தியா? கஸ்டமர் போயிருவாங்கப்பா. கஸ்டமரா? எப்பா ஒண்ணு மாதிரி பொண்ணு பாக்குற எவ்வளவு பேர் இருக்காங்க? சரி வாங்க வாங்க போலாம், ப்ளீஸ். சரி போலாமா, போய் அட்டன் பண்ணுவோம் போ. ஆக்சுவலி வணக்கம். வணக்கம் வர்ஜவதி. ஆக்சுவலி என்ன சார் நான் சொல்லல, தம்பிதான் ஆக்சுவலி. ஓ கண்டப்பா மனசிலாய், கண்டப்பா மனசிலாய். ஓ இருக்கி இருக்கி, கீழே உட்காப்பா, உட்காருப்பா. சரி கொண்டு விட்டு வாங்க. எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என்னோட பொண்ணு தங்க போல பாத்துக்கிட்ட. எங்கனே உண்டு தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆறுமுகம் அது எந்த வைஃப் ஆகும்? ஆறுமுகம் எந்த மகளை கல்யாணம் செய்யணும்னா 3 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 1, மண்ட மேல கொண்ட வைக்க. ரெண்டாவது கண்டிஷன்? கண்டிஷன் நம்பர் 2, எந்த ஒரு வைஃபையும் அது வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோ. ஆறுமுகம் எந்த வைஃபை நல்லா பாத்துக்கணும் ஞா பர்ஞ்சது. கண்டிஷன் நம்பர் 3, என்னோட மகளை கல்யாணம் கட்டும் முன்பே தனியே ஒரு 5 மினிட். மனசு விட்ட ஏ மகளோட 5 மினிட் தனியா பேசணும் இதுக்கெல்லாம் ஊர் உலகம் பொண்ணு பார்த்து சொன்னாங்க. மண்ணு மூட்டை இருக்குது, அகத்தே வந்து கதை வடிக்கும். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன பண்றது? ஐயோ என்ன பொண்ணு நோக்க வந்ததோ இல்ல டிவி நோக்க வந்ததோ? ஆக்சுவலி அச்சன் நமக்கு கொடுத்தது 5 மினிட்டு, அதுல 2 மினிட்ஸ் டிவிக்கே போயாச்சு, பேலன்ஸ் 3 மினிட்ஸ் உண்டு. அந்த பேர் என்ன? நாராயண. நாராயணனோ நல்ல பேர். எந்த பேர் என்ன தெரியுமா? ஓமன குட்டி. அது இந்த ஸ்கூல்ல விளிக்கின்ற பேரா? எங்க அப்பா என்ன செல்லமா விளிக்கின்றது. சூச்சு எந்த பேர் சிறிதா இருக்குன்னு பாக்குறியா? சுலி எந்த வேலை செய்யுது? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எந்த ஜோலிக்கும் போக கூடாது. கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. ஆக்சுவலி நீங்க குளிக்கும் போது தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுப்பீங்களா இல்ல ஃபுல் பாடி வச்சுப்பீங்களா? ஏன் கேக்குறீங்க? ஆக்சுவலி நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் பாடி வச்சுக்கணும். ஹலோ, நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆக்சுவலி ஃபுல் டைம் ஸ்பா, பார்ட் டைம் நோ வர்க். ஆக்சுவலி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு தெரியுமா? என்னது? ஆக்சுவலியா? ஆக்சுவலி சொன்ன? ஆக்சுவலி ஆக்சுவலியா?
ஆக்சுவலியா? ஆக்சுவலி. ஐயோ கரையில உனக்கு 15,000 மேல கொண்ட வச்சா சூப்பரா இருக்காது நாராயணிக்கு வச்சா சூப்பரா இருக்கும்டா பிஃபோர் பாத்திங் டேக் ஆயில் ஒன்லி ஹெட் ஆர் ஃபுல் பாடி நோ 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 டாக் கிவ் மீ டாக் சோ ஏய் டாக் பண்ற ஒரு மூணு ஏய் என்ன சிரிக்கிறீங்க பொண்ணு தேடி புரோக்கருக்கும் மேட்ரிமோனிக்கும் காசை கொடுத்து வேஸ்ட் பண்றான் மச்சான் இவன் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாமே இருக்குடா அப்படின்னா ஃபேஸ்புக்னா இப்படி இருக்கும் மச்சான் டே பட்லர், டே பட்லர், பட்லர் எப்படா ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது? ஏய், அதுக்கெல்லாம் ஒரு ப்ரொஃபைல் பிக்சர், ஆண்ட்ராய்ட் ஜெலிஃபின் ஃபோன் அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இல்லைடா. நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேடா. கோ டு ஸ்லீப், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. என்ன பண்ணா வழிக்கு வரும்னு எனக்கு தெரியும்டி. இப்ப பாரு. இந்த ராத்திரி எங்க போய் போட்டோ எடுக்கிறது? ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்தாங்கமே. ஹலோ ஹலோ, ஸ்டுடியோக்காரங்களா? ஆமா, உங்க ஸ்டுடியோ வாசல தான் பேசுறேன் சார். கொஞ்சம் அஞ்சனை கிளம்பி வாங்க சார். என்னாச்சு? ஐயோ சார் சொல்றேன், சீக்கிரம் கிளம்பி வாங்க. என்னையாச்சு? எவன் தெரியல, ஸ்டுடியோ கூப்பிடுறான். எல்லாமே நல்லா தானே இருக்கு? எல்லாம் நல்லா சார் இருக்குது. அப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? ஒரு போட்டோ எடுக்க. போட்டோ எடுக்கிற நேரமையா இது? என் வாழ்க்கை பிரச்சனை, ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கண்ணே. உன் வாழ்க்கை பிரச்சனைக்கு என் வாழ்க்கையோட வளரையா? இப்பதான் கைகூடி வந்தது, காரியத்தை கெடுத்துட்டியா?
கொஞ்சம் சரியில்லடா. டூ மச் டார்ச்சரிங் மீ. Get up! Stupid. எப்படியாவது இன்னைக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ண நம்ம வீட்டுக்கு போக கூடாது. அண்ணே, உங்களுக்கு ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் இருக்கானே? என்னது? அதானே ஃபேஸ்புக். டீ கடையிலே அக்கௌண்ட் இல்லை, போப்பா. அப்படியாடா, சரி நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஈவினிங் ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய். தம்பி டேய், என்ன நீ வேணா இங்கே வா. தம்பி, உனக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இருக்குதா? ஐ ஹவ் 4 அக்கவுண்ட்ஸ். 4 அக்கௌண்டா? உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அக்கௌண்டண்டாக இருக்காரு. உனக்கு என்ன அக்கௌண்டண்டா? அதான் 4 அக்கௌண்ட் வச்சுக்கிறேன். சரி, எனக்கு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவியா? அதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகும், பரவாயில்லையா? ப்ளீஸ்டா, எவ்வளோ செலவாகலாம் பரவாயில்லடா. வந்துட்டேப்பா, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரி தம்பி, ப்ளீஸ் அவன் காலை கூட விழுதுடா. ஐயோ, என்னப்பா காலெலாம் விழுந்த? ப்ளீஸ்டா தம்பி, ஓப்பன் பண்ணி கொடுறேன். நான் தான் சொல்லிட்டேன் எவ்வளோ செலவாகலாம் பரவாயில்லன்னு. பார்த்தா பாவமாக இருக்குது. சரி வா. இவங்க கையில் தான் இன்னைக்கு ஃபேஸ்புக்கே இருக்குது. இவங்க நினச்சா தான் உனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணி தர முடியும். Mad Bean, very famous, you know. இது கூட தெரியாம உனக்கு என்னதான் தெரியும்? உங்க மனசு வச்சாதான் நம்மளால ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். அதுக்கு இவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும். வெயிட்டா. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சொல்லுங்க சார், எந்த மாதிரி மொபைல் சார் பாக்குறீங்க? போன்ல இப்படி இருக்குங்களா? இப்படி இப்படின்னா எப்படி சார்? போன்ல அண்ட்ராய்டு இருக்கிற மாதிரி சார். போன்ல எப்படி சார் அண்ட்ராய்டு போட முடியும்? அண்ட்ராய்டுக்குள்ள சார் போனை போட முடியும். அது இல்ல, ஜல்லி பின்லாம் போட்டு அண்ட்ராய்டுக்குள்ள ஜல்லி பின்லாம் போட்டா குத்து சார். என்ன சார் நீங்க இப்படி சொல்றது? பொண்ணுங்க கூட எல்லாம் பொண்ணுங்க கூடியா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. வேற என்ன சார்? பொண்ணுங்க எல்லாம் சாட் பண்ணுவாங்களா? நீதானா? நீடாங்க
அதான்பா ஃபேஸ்புக்ல சாட் பண்ணுவாங்கல டூடுல டியூட் அப்படினா அப்படினா மச்சி மச்சியா பொண்டாட்டி உங்களுக்கு மச்சியா அப்ப நான் உங்களுக்கு பொங்காளியா எனக்கு அசிங்கப்படுத்தாதீங்க வாங்க இப்ப சொல்ற என் பொண்டாட்டி எப்படிங்கறா இந்த மாதிரி ஒரு ஃபிகர் உசார பண்றதுக்கு நான் பல்டி அடிச்சிருப்பேன் பேசாதீங்க இனி பேஸ்புக்ல வருவியா இனிமே அடுத்த போடி சாட் பண்ணுவியா நீ மச்சி மண்ணாங்கட்டி எங்கேயாவது உன்னை பார்த்தா அவ்வளவுதான் அவனை நீங்க சாட் பண்ணுவியா 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 இனி பேஸ்புக் அந்த புக்கு இந்த புக்கு எங்கேயாவது உங்களை பார்த்தா மறுபடியும் வருவேன் போடி மக்களே உசாரா இருங்க எதுக்குடா வந்தா போட No pain, no gain. Solve the game, Machi. Leave it. Machi, again coming back. Him. Bring him wife. Dey, pada. Hey, Machi. What happened? Leave him, Machi. All problem, you only. எனக்கு வேற வழி தெரியல மச்சான் நான் முடிவு பண்ண மச்சான் இப்ப நான் என்ன பண்ண போறேன் மட்டும் பாரு வாங்கடா போலாம் முதல்ல வெளியே போடா உன்னால கண்ட கண்ட ரவுடிங்கிட்ட அடி வாங்க முடியாதுடா அவன் எனக்கு யாருமே தெரியாதுடா தெரியுமாடா யார் இவரு Facebook YouTube என்னடா சொல்றாம யார தந்தி தினமலரும் படிக்கணும்டா ஏண்டா மச்சி நியூஸ் பேப்பர் எடிட்டரா டேய் நாராயணா அண்ணே மாரியண்ணே நல்லா இருக்கறடா கை வர கால் வர எடிட் பண்ண வரா என்னடா சொல்ற அங்க பார் கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிருந்தேன் அப்படியே அந்தவே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி இருக்கிற ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதம் ஆச்சுப்பா ஒருத்தன் கூட ரிக்வஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறான் குத்த ரிக்வஸ்ட் கூட கேன்சல் பண்ணுறான் ஆனால் நீ குத்தப்பாரு கெத்துடா ஆமா ஏன் அழுகுற ஏய் என்னடா என்னடா ஆச்சு ஏய் என்னடாங்க சத்தம் நாராயணா டேய் கேட்டு நிற்கிறேன்ல என்னாச்சு
காலி பண்ண சொல்றாங்க. ரூம காலி பண்ண சொன்னானுங்களா? ஹீ கமிங் டா. யாரா இவனை காலி பண்ண சொன்னதே? யார் இவனா? யாரு இவனோ? ஏய் நீயாடா? ஏய் நாராயணா நீ சொல்லு, இதுல எவன் தலை உனக்கு ப்ரொஃபைல் பிக்சரா வேணும்னு? வேணானே, இவன் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீ ஃப்ரெண்டுங்கிற? ஆனா இவனுக்கு உன் ரூம காலி பண்ண சொல்றானுங்க. என்னடா சொல்ற? மறு வீட்டுல பாத்ரூம் போவேன். I am not going. Automatically going da. Narayana, sir da. இதுல இங்கிலீஷ் வேற. ஆ. Narayana, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதுவே காலையில தா அனுஷ்காக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். சூப்பர். சரி ஓகே ஆயிடும். அப்படியே நான் ஈவினிங் டீட் தா வந்தே. வந்தா. வந்தா. அண்ணே. நா. நான் கூட. ஏய். நேரா வெக்க போற. காலைல தான். அந்த பிரச்சனைக்கு அப்புறமா நான் திரும்பவும் திருச்சிக்கே வந்துட்டேன். அண்ணா மறுபடியும் மாறி என்ன தேடி அந்த ரூமுக்கு போயிருக்காரு. அடா தம்பி எப்படி ஆகுற? I'm fine. I'm fine. என்னதே? இதுவரைக்கும் நல்லா தான் இருந்தேன். இனிமேல் நாராயணா, நாராயணா எங்கடா? நாராயணா எங்க? எங்கடா நாராயணா? I don't know. என்னதே? I don't know. ஏய், உங்க கூட இருந்தமா உங்களுக்கு தெரியாம எங்கடா போவான்? நீங்க தான் இங்க அம்ச்சிக்கிறீங்க. மச்சி, this place is not good da. I'm going to my room. Bye bye, see you. ஏய், எங்க போற? எனக்கு இருக்கிற ஒரே friend அவன்தான். அவ இப்ப இங்க வந்தாகணும். கட்டி தொங்க விடுங்கடா. அப்ப நாராயண எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது. ஏய் எங்கடா எங்கடா தெரியாது? நம்ம எங்க போறோம் தெரியாது. கூட இருக்கிறவன் உங்களை விட்டு போயிருக்கிறான். எனக்கு அவன் இங்க வரணும்டா. அப்போ இந்த மாறி மேல உங்களுக்கு பயம் இல்ல? ஒத்தனை அருகி விடுறேன். அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ தெரியாது. நாராயணனோட வரணும். ஏண்டா அடிச்சுக்கிறீங்க? ஆமா, உங்களை யாருக்கு நாராயணன் உங்களுக்கு தெரியும்? ஏய் உனக்கு தெரியுமா? கூட்டு வரியடா. ஏய் அவுத்து வர. ஏய் இன்னும் 24 மணி நேரம் உனக்கு டைம் தரேன். அதுக்குள்ள நீ அவனோட இங்க வர. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவனோட தான் இங்க வர்றோம். இல்லன்னு வச்சுக்க, இவனுக்கு ரெண்டு பேரை போட்டு தள்ளிட்டு உன்னையும் மேல அமிச்சிருவேன். இது திரிசா, இது யாரு புதுசா இருக்கு? ஏங்க யார கதவு தட்டாங்களே? எப்ப பார் புக்கே பாத்துட்டு எந்திரிச்சு போய் கதவு தரங்க. எவன்டா கதவு தட்டுறது? இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் பாக்குறேன். என் தலையெழுத்து நமிதா தானே? இளியானாவா? யாரு? இன்னும் தெரிந்தலையா? நாராயணா, நாராயணா, டேய் நாராயணா, டேய் நாராயணா எங்க இருக்கண்டா? டேய் நாராயணா.
எங்கடா போன? எப்புறா இருக்கா? எங்கடா போன? போன சொல்லிட்டு போக மாட்டேன். ஒண்ணு இல்லனே, வீட்டுக்கு தான் போனேன். என்ன இதெல்லாம்? ஏய், அவுத்துறா. என்ன சொல்றாரு? தூந்துடுங்க சார். சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. நீங்க அழலாமா? ஏன்டா கால் போட்ட? காலடுறா. அப்போ விடு, தலையை வச்சுக்கிறேன். நம்ம மச்சான் யாரோ அடிச்சு புரட்டி போட்ட மாதிரி செம்ம வலி வலிக்குது. நம்ம எங்கடா இருக்கிறோம்? ஏய், நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன்டா. நம்ம ஏன்டா இங்கே வந்தோம்? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? இவனை பாரு, சாப்பிடுற நேரத்தில் பாமியார் வீட்டில் சோறு துண்டு வந்த மாதிரி தூங்குறான். கொஞ்சம் கூட பயமே இல்லையா உனக்கு? பார்த்துக்கலாம். டேய், நம்ம என்கவுண்டர் பண்ண கூட்டு போறாங்கடா. எல்லாம் உன்னால வந்துடா. அடிக்கடா இவனை. Only one son in my family. One father, one mother, you know? Yo, why are you so good? மாரி கூட வச்சுக்கிட்ட தேவையில்ல சகவாசத்தில் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோங்கிறது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியும். மச்சான், சாகும்போது சோறெல்லாம் போடுறாங்க. ரொம்ப நல்ல போலீஸ்டாங்க. ஆமாடா, ஆட்டை அறுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி சாகும்போது சாம்பார் சாதம் போடுறாங்களா? ஒரு பிரியாணியாவது போடலாம் சார். ஏய், வாய்மூடி சாப்பிட்ற. வாய்மூடி எப்படி சார் சாப்பிட்றது? மாரி மேலே இந்த மொத்த கேஸையும் எங்கள் நாலு பேர் மேலேயும் போட்டு எங்களை என்கவுண்டரில் போட்டு தள்ளதா டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிடுச்சு. எஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் தான் சுட போகிறீங்களா சார்? வருவார், தலைப்பாக்கிட்ட தந்தூரி மாசு வருவார், வந்து சுடுவார். சாகும்போது காமெடி பண்றாருடா, சிரிக்க முடியாது சொல்லுடா. Thank you.
வந்து பசங்க பயந்துட்டாங்களா? ஆமாண்ணே, பசங்க ரொம்ப பயந்துட்டானுங்கண்ணே. அப்போ மாரி அண்ணன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அண்ணனை தெரியுமாவா? அண்ணே, மார்க்கெட் பாஸ்கர் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லைண்ணே. டிபார்ட்மெண்ட்ல செம்ம வெயிட்னாவன், நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் வேற தூக்கிட்டானாவன். அடுத்தது உங்களை தானே கார்னர் பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம அவனை போட்டுனே. அவன் புள்ளைய போட்டதுக்கு பதிலு அவனை போட்டுருங்கண்ணா. வருவான்ல அர்த்தம். அண்ணா, எனக்கு ஒரு ஐடியா. அண்ணா, ஜில்லா பார்த்தோம்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அது போல நம்ம கூட இருக்க வந்து போலீஸ் ஆகிட்டா உங்களுக்கு தான் அரசியல்வாதோட செலவாக இருக்குல்லண்ணா. அம்மா, நீ என்ன படிச்ச? நாலாம் படிச்சிருந்தா இங்கேயே உன் கூட இருக்க. சங்க ஏதோ பெரிய படிப்பா படிச்சுக்கிறானே, அவனை ஆக்கிடலண்ண. அவனை கூப்பிட்டானே சங்கே, சங்கே அண்ணன் கூப்பிடாரு பார். சொல்லுங்க. அம்மா, நீ என்ன படிச்சுக்கிற? சக்தி, ஆயிரு ஆயிரம் பா. அண்ணே, அப்படியே மோகன்லால் மாதிரியே நீ ஆயிடு. நீ அப்படியே போயிடு. வரண்ண. அப்போ கொலை செஞ்சது யாருன்னு துருவி துருவி கேட்டீங்க? அன்னைக்கு மட்டும் நீ உண்மையை சொல்லி இருந்தன்னு வெச்சுக்க. இந்த கொலையை பண்ணது யாரு தெரியுமா? தெரியும் சார். என்னதான் ஃப்ரெண்ட்ஸுங்க சிரிச்சு சந்தோஷமா இருந்தாலும் மறுபடியும் நான் அவங்க கூட இருக்கிறத அவங்க விரும்பல. அதனால நான் சென்னை விட்டு வந்துட்டேன். திரும்பவும் சென்னைக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்பதான் மாரியண்ணா. ஏய் நாராயணா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிற? ஆமா, என்னடா இது கிட்டப்லாம் சேஞ்ச்? என்ன இது? விட்டு குத்து கத்தி ரத்தம் போர் அடிச்சு போச்சு நாராயணா. அதான் மக்களோட மக்களா வாழலாம்னு ஆசைப்பட்டேன். நானும் மாறிட்டேன், என் தொழிலையும் மாத்திட்டேன். இப்ப என்ன பண்றீங்க சார்? இங்க மிஸ்டர் வீரபாபுங்கிறது. நான் தான். என்ன சார், ஐடிஎஃப்சி பேங்க்ல இருந்து வரோம், லோன் வாங்கினீல, ஏன் சார் ரீபேமெண்ட் பண்ணல? என்ன காலங்கத்தால் லோனு கின்னுன்னு அதெல்லாம் கட்ட முடியாது போயா? சார், நீங்க வாங்கின லோனை நீங்க தானே சார் கட்டி ஆகணும். கட்ட முடியாது போயான்றல்ல. அப்படிலாம் போக முடியாது சார். சொல்லிட்டே இருக்கேன், அடிங்க போக மாட்டேன். நீ சார் கோயிங் சார். சரோஜா லோன் ரெக்கவரி. அனுஷ்காக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்களே, என்னாச்சு? அட நீ வேறப்பா, நான் பார்த்த வரைக்கும் கொடுத்த ரிக்வெஸ்ட் எல்லாம் பெண்டிங்ல தான் இருக்கு. நீ கூட அனுஷ்காக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தல, என்னாச்சு? நாராயணன், அனுஷ்கா வருவாங்க, நான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, நான் தான் அனுஷ்கா. அனுஷ்கா, சாரி, நான் நாராயணன் இல்ல, அப்ப ராமநாராயணன். Hmm.
ஸ்விஸ் பேங்க்ல கூட ஈஸியா அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடலாம். ஆனா ஃபேஸ்புக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும். ஓகே பண்ணிடலாம், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. ஐயோ ஹலோ, ஓ சாரி தூங்கிட்டேன். சாரி என்ன தூங்கிட்டீங்களா? சாரி. ஏங்க அழுவுறீங்க? நானே உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றேன்னு சொன்னேன்ல. ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் எத்தனை தடவை சொல்றது? இது பாரு, இப்படி நீ ஓ பண்ணி கொடுங்க. ஹ? இந்த ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க. முன்னால அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கறாங்க. ப்ளீஸ் ஓபன் பண்ணி கொடுங்க. இதான் உங்க பிரச்சனை. ஆமாங்க, இதான் பிரச்சனை. எனக்கு வேற எந்த பிரச்சனை இல்லைங்க. அவங்க வந்துட்டு போறா? ஒண்ணுல நீ அழுவுற, இப்ப சொல்ல போறே இல்லையா? சொல்லு. முன்னாடி ஒரு சாங் போய்க்கலாம். கேளு, நல்லா இருக்கும்.